ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்னி, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுலாம் பார்க்க போகிறோம். அதிக டைம் எடுக்காதுங்க, சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ செய்யறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடானதும் இட்லி பிளேட்டை போட்டுடுங்க. போட்ட பிறகு இதில் 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய், பிஞ்சான கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கங்க. இது மாதிரி கத்தியால் 2-3 கோர் போட்டு அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் அடிக்கிடுங்க. அப்போ தான் வெந்த பிறகு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனையும் உள்ளே சேர்த்துருங்க. நான் 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயும் உள்ளே இது மாதிரி அடிக்கிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 10-12 நிமிஷம் அப்படியே வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் 4 பச்சை மிளகாய் கூடவே தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு கூடவே கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்ச கத்திரிக்காவை திறந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக 12 நிமிஷம் சரியாக ஆன பிறகு திறக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது, வாசம் வருதுங்க. இப்போ இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரித்து எடுத்துடுங்க. கத்தியால் கீரல் போட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா உரிக்க ஈஸியாக இருக்கும். மேல் தோலை எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு காம்பு பகுதி எடுத்துருங்க. இப்போ இதை கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஞ்சான கத்திரிக்காய் பார்த்து வாங்கினீங்கன்னா சொத்தையோ விதையோ இருக்காது. இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயுமே இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஆறின பிறகு தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு செவந்து சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு பொடிசாக கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயை வேக வச்சு தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இறக்கி ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறட்டும், ஆறின பிறகு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்க்கறது 200 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதிக புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி விஸ்காவில் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம வதக்கி ஆற வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தயிரில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல சுவையான ஈஸியான சைட் டிஷ் ரெடியாக எடுத்துங்க. இது ஒன்று இருந்தால் போதும், சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் இதை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.